Hi, hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரி resin clock கல்யாண மாலை தாலி கயிறு வச்சு நான் first time make பண்ணிருக்கேன். அதோட processing video பார்க்கலாம். இந்த கயிறு அண்ட் தென் இது கொஞ்சம் கல்யாண மாலை red roses அண்ட் தென் yellow roses நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதோ இந்த மாதிரி எல்லோ ரோசஸ் மாலை இதில் தான் நம்ம இன்னைக்கு கிளாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மோல்டு எடுத்திருக்கேன். இது கிளாக் மோல்டு, கிளாக்காக ஸ்பெஷலாக வரது. நடுவில் அந்த ஸ்பேஸ்க்காக, கிளாக் மிஷின் வைக்கிற ஸ்பேஸ்க்காக இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மோல்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது சென்டராக பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் ரெசன் இப்போ 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மைக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பேஸில் மட்டும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுட்டு மேலே நான் கல்யாண மாலை வைக்க போகிறேன். அதனால் பேஸ் கலர் மட்டும் நான் ஒயிட்டு பேர்ல் ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ பேஸ் மட்டும் கவர் ஆகுற மாதிரி நான் சுற்றி ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த தாலி கயிறு பார்த்தோம்ல, அதை இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் நான் வைக்கலான் இருக்கேன். நம்ம கையில் ஹார்ட்டின் ஷேப் வச்சா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் நான் குட்டி ஹார்ட்டின் மோல்டில் இதை வச்சு தனியாக நான் மோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கையிலே ரொட்டேட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி வச்சிட்றேன். இந்த மாதிரி பண்ணால் பர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப் வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மோல்ட் கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெசின் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு, ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃபஸ்ட் லேயரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம கையில் வச்சோன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வராது. அதனால் நான் இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணேன். இப்போ மாலையில் இருக்க நல்ல கண்டிஷனில் இருக்க பூவும் மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். அதோடய பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தனியாக ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜிப்சி ஃப்ளார் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி பேர்ல் போட்டுக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நான் ஃபைனல் லேயர் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஹார்ட் ஷேப் நடுவில் நான் அந்த தாலி கயிறு வச்சுருக்கேன்ல, ஆக்சுவலாக அது எனக்கு பயங்கரமாக சொதப்பிடுச்சு. அது ரொம்ப எம்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் லாஸ்டில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இது இப்படி இருக்கும். அப்புறம் நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பேர்லாம் லாஸ்ட்டில் நான் போட்டது இது ஒரு மிஸ்டேக் தான். நான் அது ஏன் லாஸ்ட் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போடாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. போடுறதா இருந்தால் முன்னாடியே கூட போட்டுடலாம், லாஸ்ட்டாக போட வேணாம். இப்போ நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு ஃபஸ்ட் லேயரு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஊற்றிக்கலாம் ரெசின். நெக்ஸ்ட் டே ஓவர் நைட் நம்ம ட்ரை ஆக விட்டு செகண்ட் லேயர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி வச்சிடலாம் ஓவர் நைட். இப்போ நெக்ஸ்ட் டே நான் எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த டாப் லேயர் ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பெட்டல்ஸ்லாம் அப்படியே வச்சனால. அதனால் இப்போ நம்ம அதை லெவல் பண்ணிக்கலாம். இது சால்ட் பேப்பர் சொல்லுவாங்கள்ல, உட்டெல்லாம் லெவல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டாப் லேயரில் அந்த பேர்லாம் போட வேணான்னு சொன்னல, இதுதான் ரீசன். இப்போ நம்ம அந்த சாண்ட் பண்ணும்போது அந்த பேர்லோட கோட்டிங்லாம் நம்மளுக்கு போயிட்டு அது தனியாக நம்மளுக்கு தெரியும், ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போட வேணான்னு சொன்னேன். போடுறதுனா உள்ளே நம்ம போட்டுக்கலாம், ஃபஸ்ட் லேயரில் போட்டுக்கலாம். இப்போ நான் கப்புள்ஸ் நேமு வினைல் ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன், வினைல் ஸ்டிக்கரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் தனியாக பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் கொடுத்து பண்ணேன், இதோட மிஷின்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளாரோ இல்லைனால அது அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த கோல்டன் ஃபினிஷ்க்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி சாண்ட் பண்ணிட்டோன்னா ஃபினிஷிங் இப்படி தான் தெரியும், பயப்பட வேணாம். லாஸ்ட் லேயர் நம்ம கோட்டிங் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றும் போதே அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளோ ஆகும் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்லாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டாப் லேயர் ஊற்றிருக்கேன். இப்போ டாப் லேயர் போட்டோன்னு நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாகிடும். ஒன் டே ட்ரை ஆகிடுச்சு, சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கிளாக்கு. இப்போ இதில் கிளாக் மிஷின் செட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, இது கிளாக் மிஷின், இது கிளாக் ஹேண்ட்ஸு, இது டயல்ஸ், அப்புறம் இது பின்னாடி போடுற ஹூக்கு. இதுக்கு ஹூக் தேவைப்படுமா இல்லை பாக்ஸ் தேவைப்படுமான்னு தெரில, அதனால் நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஆனால் நம்ம இப்போ ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிளாக் நம்மளுக்கு அந்த டயல்ஸ்லாம் எங்கெங்கன்னு கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியாது, அதனால் நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் என்னென்ன இடத்துல நம்மளுக்கு அந்த சென்டர் மோல்டெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இல்லைன்னா டிவைடர் வச்சு நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும், அதுக்கு இது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ நம்ம டயல்ஸ்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிக்விக் வச்சு தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ண பொசிஷனில் அந்த டயல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம எப்பயுமே அக்கர்லிக் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த க்ளோ கிடைக்கும். இந்த டயல்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா டிமோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்கில் இருக்க அந்த மோல்டு தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, நான் நைஃப் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணேன். இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ கிளாக் அட்டாச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் கிளாக் நான் அட்டாச் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, நான் இது ஷாப்பில் கொடுத்து தான் நான் அட்டாச் பண்ணேன். இதுதானே அவ்வளோ பெரிய இது கிளாக் அட்டாச் பண்ண முடியாதுன்ட்டுலாம் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம்னால சரியாக வரல. ஆக்சுவலாக எங்கெங்கே என்ன மாதிரி வைக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. கிளாக்கில் கடையில் கொடுத்து நான் பண்ணும் போது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் நானே பண்ணிடுவேன், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் கிளாக் ஃபிட் பண்ணும் போது நானே பண்ணிடுவேன்.
இது இப்போ நான் ஃபிட் பண்ணி வாங்கிட்டேன். இதான் என்னோடய கிளாக். நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ண கிளாக்கு. இதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எனக்கு இது பர்ஃபெக்டாக தான் தெரிஞ்சுது. என்னோடய கிளைண்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.